உங்கள் அபிமான நாயகி மெகா தொடரில் ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதுசா நான் எழனாக வர திங்கள் முதல் இரவு 9 மணில இருந்து 10 மணி வரை ஒரு மணி நேரம் பார்த்து ரசிங்க. எஸ் கண்ணில் ஏய் கமனிலே கம் ஆன் ஏய் எனக்கு சப்போர்ட் பண்ணு ஏய் 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 நில்லுடா நில்லு ஏய் நில்லு நான் புடிச்சேன் பா 1 2 3 கல்யாண சமய சாதம் கல்யாணிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா 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 விஜய் வா கண்ணமுச்சி வளையலாம் உன்னை பார்த்தாதான் போனி பண்ணும் எனக்கு தோணிச்சு நான் என்னடா பண்ண முடியும் விஜய் சரி திரும்ப ஏய் ஒழுங்கா கட்டுறா அவன் பயங்கர கோல்மால் எல்லாம் பண்ணுவான் கேம் ஸ்டார்ட் பண்ணாமா இரு இரு ம் சீக்கிரம் ரெடியா ஏய் நவுரு சீக்கிரமா ஏய் இந்த இந்த பக்கம் ஏய் பாத்ரே ஏய் சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்து இப்படி வா இப்படி வா ஏய் வர 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 சீக்கிரம் போயிடலாம் ஏய் பாத்து பாத்து அந்த பக்கம் அந்த பக்கம் இல்ல இப்படி அப்படி போறா இப்படி இல்ல வா சீக்கிரம் வா 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 ஏய் என்னம்மா பேசுறேன் நான் சொல்றது கொஞ்சம் கூட புரியல ஏய் புடிச்சிட்டா அவுட் அவுட் டேய் போடா நான் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குடா ஏங்க அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க தான் அவுட் நீங்க தான் கண்ண கட்டிக்கணும் இத பார் தம்பி நான் ஏதோ ஆஞ்சு ஓஞ்சு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் இங்க வந்தேன் நீ என்ன விளையாட கூப்பிடுறியே சரி குழந்தைங்க ஆசைப்படுறாங்க கொஞ்சம் விளையாடிட்டு தான் வாங்களே சரி நீ சொல்ற சரி நான் போறேன் புடி ம் புடி மறுபடியும் மறுபடியும் அபசகனமாவே பேசுறீங்களே நல்லா கட்டுறா ஒழுங்கா கட்டு பாட்டி பாட்டி கண்ணை கட்டி வளையன தாத்தா கணத்துல உந்துட்டாரு ஐயோ என்னங்க தாத்தா என்ன பண்ணுவேன் என்னங்க ஐயோ ஐயோ பாடி என்னாச்சு பாடி என்னாச்சு ஏய் பாடி என்னாச்சு யாரா வாங்கல பாடி என்னாச்சு ஓ யாரா வாங்கல சீக்கிரம் வாங்க என்னாச்சு பாடி பாடி என்னாச்சு பாடி எழுந்திருங்க பாட்டி என்னாச்சு ராஜா என்னாச்சுடா அப்பா வந்து தாத்தா பாட்டி இல்ல தாத்தா பாட்டி என்னடா ஆச்சு அம்மா வந்து தாத்தா My God! கிணத்துல விழுந்தா சாவித்திரி நீ இந்த அம்மா பாத்துக்க நான் இவன் கூட போய் என்னன்னு பாத்துட்டு உங்க ஒய்ஃப் பாக்கியம் என் பாக்கியத்துக்கு என்னாச்சு நீங்க கிணத்துல விழுந்துட்டதா என் பிள்ளை சொன்னா என்னடா என்னடா என்னாச்சு சும்மா விளையாட்டுக்கு தாத்தா கிணத்துல விழுந்துட்டார் சொன்னேன் ஏன்டா அப்படி சொன்னேன் எதுக்காக அப்படி சொன்னேன் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்ன வாய் மூட்ரா ரொம்ப திமிரா போச்சு வயசானவங்க உயிரோட விளையாடுறதா இல்லம்மா பாட்டிக்கு இப்படி ஆவும் நான் நினைக்கலமா உன்ன ஏயா என்னையா நீ உன் புள்ளைய வளர்த்திருக்க இதோ பாரியா என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன் புள்ளைய நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டையா ஐயா கோவப்படாதீங்க அவன் தெரியாம ஏதோ விளையாட்டு பெரிய விளையாட்டு பெரிய விளையாட்டான் அவன் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்டியா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்க மூணு பேரையும் உள்ள தள்ளாம நான் விட மாட்டையா உள்ள தள்ளாமடா விட மாட்டேன் அந்த அம்மாவுக்கு உண்ணாகுது நீ சொல்றது கேளுங்க பாருங்க தண்ணி குடி தண்ணி பாத்தியாடா இப்ப திருப்தியா திருந்தவே மாட்டியா
என்னைக்கு தாண்டா நீ திருந்த போற? ஏண்டா என்னை இப்படி அவமானப்படுத்துற? நிம்மதியா இருக்க விடவே மாட்டியா? ஏண்டா என்னை இப்படி சாகடிக்க? ஏண்டா இப்படி செய்ற? அப்படி அதுல என்னடா இருக்கு? விடுமா விடு, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா இப்படி? நான் அட்வைஸ் பண்ணுறேன். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஐயா அவங்கள ஜாகிரதையா அழைச்சின்னு போங்க. ராஜா, அம்மா எத்தனை தடவை கண்டிச்சாலும் ஏன்டா அவன் புத்தியே வர மாட்டேங்குது? என்ன அப்பனும் புள்ளியும் எங்க கிளம்பிட்டீங்க? அப்படியே ஓடிலன்னு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வராது. ஏன் அழுகுறான்? இவன் என்ன செஞ்சா, நீ என்ன செஞ்ச? என்ன வழக்கம் போல போய் சொன்னா அம்மா கொஞ்சம் கண்டிச்சாங்க, அதான் அழுகுறான். ஆ, புலி வந்துச்சு கதையா? புலி வந்துச்சா? வருது. என்னடா வருது? ஆ சரி சரி, போப்போ. அச்சா, சும்மா சொல்லக்கூடாது. உன்னை விட அவன் புத்திசாலி, உன் புள்ள. இந்த வயசுல அவன் என்ன பொய் சொல்றான், என்ன திருமுழு பண்றான், என்னோட உண்மையான வாரிசே அவன் தான்டா. என்ன பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போற? இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் என்ன உங்க அப்பன் விட்டு சொத்தியா கேட்டேன்? எனக்கு வேண்டியது ரெண்டே விஷயம். ஒன்னு, உன் பொண்டாட்டி சாவணும், சொத்தெல்லாம் என் பேருக்கு வரணும். இது வரைக்கும் 100 தடவை சொல்லிட்டேன், இதான் கடைசி தடவை. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். இதை பார், இனிமே அநியாயத்துக்கு வளைஞ்சு கொடுக்க நான் தயாரா இல்லை. நியாயத்துக்காக நான் நிமிந்து நிற்க போறேன். இதை பார் ராஜசேகர், இதனால சாவித்திரி கண்ணுக்கு நான் தப்பானவனா தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நிமிந்து நிற்கிறோட நிழல் மற்றவன் கண்ணுக்கு கோணலாக தான் தெரியும். அதை பற்றி நான் கவலைப்படுறதா இல்லை. நானும் கடைசியாக உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நீ சொன்னது எது என்னால் செய்ய முடியாது. எப்படி எப்படி முடியாதா? முடிச்சிட வேண்டா. குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் எதை குடிக்கிறதுன்னு தெரியாமல் தெருத்தெருவா சுற்றி இந்த நாய். இப்போ குடியும் கொடுத்து நம்ம பொண்டாட்டியோட சொத்தை அனுபவிச்சுட்டு அவ கூட ஜாலியாக ஊர் சுற்றலான்னு நினைக்கிறியா? கபார், உன்னோட நினப்பில் மட்டும் இல்லை, ஓ மேலேயும் மண் போட எனக்கு தெரியும். உன்னை மண்ணோட மண்ணாக்கிடும் ஜாக்கிரதை. அந்த மண்ணாக இருந்தாவது சாவித்திரின்ற செடியை நான் காப்பாற்றுவேன். என் உயிரே போனாலும் சரி, உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். தத்துவம்லாம் பேசுகிறேன். உன் உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்க மச்சான், அப்ப நான் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். உன் புள்ள மாதிரி நீ போய் சொல்லி ஆளை ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் ஒரு சின்ன உண்மையை சொன்னேன்னு வச்சுக்க, ஆளையே மாத்திருவேன். ஜாக்கிரத. நானும் சும்மா இருக்க மாட்டேன் ராஜசேகர். உன் வேஷத்து கீழ்ச்சேரி எனக்கும் தெரியும். இது என் வேஷத்து கீழ்ச்சேரியா? நான் பல வேஷம் போடுறவன்டா. ஒரு நல்ல அப்பாவா, நல்ல புள்ளையா, நல்ல தம்பியா, நல்ல மனுஷனா, நல்ல நண்பனா, பல வேஷம் போடுறவன்டா. டேய், நான் பரிசுத்தமான சுயநலவாதி. சொந்த பந்தம், பாசநேசம், ஈவி இறக்கம், தயவு தாட்சண்யம் எதுவும் இல்லை. ஏன் கேக்குறியா? எனக்கு மனசாட்சியே இல்லை. எனக்கு மனசாட்சியே இல்லைங்கிறதுக்கு ஒரே சாட்சி நீ தான். எனக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு நினைச்ச பஞ்சு வச்சிருவேன். ஏன் பஞ்சு வச்சிருன்னு கேக்குறியா? நீ செத்து போயிடுவியா? எப்படின்னு கேக்குறியா? சாவடிச்சிருவேண்டா. போலாமா? இத பாருப்பா, இந்த காஞ்சி போன இலையெல்லாம் வெட்டி எரிஞ்சிரு, அப்பதான் நல்லா வளரும். தெரியுதா? என்னப்பா? நம்ம ராஜு மாமா இருக்கார்லமா, அவரு அவர் நல்லவர் இல்லமா கெட்டவர்,
என்னடா சொல்ற? அப்பா கிட்ட ஏதேதோ பேசி மாமா அப்பாவை அடிக்கடி மிரட்டாரு. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. அப்பாவை மாமா மிரட்டாற? என்ன உளற? எதுக்கு மிரட்டாரு? தெரியல, எனக்கு ராஜு மாமா சுத்தமா பிடிக்கல. மறுபடியும் புலி வருது புலி வருதுங்கிற கதையா? இல்ல, இது நிஜம். வாய மூடுற. அப்பா மாமா ரெண்டு பேரும் பெரியவங்க, ஏதாவது பேசிக்குவாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து உளறாத தெரியுதா? இல்லம்மா, உனக்கு தான் மாமா பத்தி புரியல. அந்த ஆளு அயோக்கியம், ஃப்ராடு, கெட்டவன். அம்மா, சவித்ரி, எதுக்கா நம்ம குழந்தை அடிக்கிற? எதுக்கா இப்ப அடிச்சன்ற? உங்களால தான் அவனை அடிச்சேன். செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கீங்க. அப்பா இருக்கிற தைரியத்துல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். அப்படி என்ன பேசுனான்? ராஜு ரொம்ப மோசம், அயோக்கியம், கெட்டவன் சொல்றான். அவன் உங்களை மிரட்டறானா? என்னங்க இதெல்லாம்? அப்பா, நான் உண்மையே தானப்பா சொல்றேன், நீங்களே சொல்லுங்கப்பா. டேய், அப்பா என்னடா சொல்றது? பிறந்த நாள் அன்னைக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடிச்ச, அப்பா விழுந்துட்டாருன்னு பொய் சொன்னேன். இதெல்லாம் சரியில்லைப்பா. இதை பாரு, நல்லா கேட்டுக்கடா. ராஜு தான் எனக்கு மூத்த பிள்ளை. நான் யாராவது ஏதாவது சொன்னா என்னால் ஒத்துக்க முடியாது, நான் நம்பவும் மாட்டேன். சின்னதுலேருந்தே உங்கள் மாமாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. ஒரு நாள் கூட என் பேச்சை மீறி அவன் நடந்ததே இல்லை. நீங்களும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்க பாருங்க. அதே மாதிரி நான் இவனை கண்டித்தாலும் பணிஞ்சு பேசிட்டு வராதிங்க. அப்பா, நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னது பொய்யா? நேத்து பிக்னிக் போனப்ப ராஜமாமா உன்னை மிரட்டினாரா இல்லையா? இல்ல ராஜா, அது மிரட்டல இல்ல. உங்க மாமா குரலே அப்படித்தான், அவர் சாதாரண பேசுறப்பவே மிரட்டுற மாதிரி தான் இருக்கும். இல்ல, இப்ப நீதான் போய் சொல்ற. நான் சொன்னதை செய்யலனா நீ நிம்மதியா இருக்க மாட்டேன்னு மாமா சொன்னாரா இல்லையா? நான் அழிஞ்சாலும் சாவித்ரி அழிவிட மாட்டேன் நீ சொன்னியா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன பார்த்தோம்? நீ ஏன்ப்பா மாமாக்கு பயப்படுற? அப்ப மாமா கெட்டவர் தானே? கடவுளே, இவனுக்கு நான் இப்படி புரிய வைப்பேன். முன்னால பண்ண பாவத்துக்காக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ராஜா. நான் எதுவுமே பேச முடியல. என்னப்பா யோசிக்கிறீங்க? உங்க அம்மா ராஜு அளவுக்கு அதிகமா நம்புறா. என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. என்னங்க சொல்றான் அவன்? இனிமே அப்படி பேச மாட்டேன்னு சொல்றானா? நீங்க செல்லம் கொடுத்து கொடுத்து என்ன கெட்டவளாக்குறீங்க. கொஞ்ச நேரம் போறோம் ராஜா. வாப்பா, டியூஷன் போகணும். மாட்டேன். போ ராஜா, டிஃபன் சாப்பிட்டு டியூஷனுக்கு போகணும். வாப்பா. அம்மா எதுக்காக அடித்தேன்? ஓ, நல்லதுக்கு தானே. பெரியவங்களை பற்றி தப்பாக பேசலாமா? ம், தப்பு இல்லை. சொல்கிறது இனிமே சமத்து பிள்ளையாக கேட்கணும், சரியா? ம். வலிக்குதாப்பா? என்னதுங்க வரீங்க? சரி, நான் ஒரு ஜோக் சொல்லட்டா? நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ரவின்னு ஒரு பையன் படித்தான். அவன் கீதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரவியை பார்த்தேன். என்னடா நீயும் கீதாவை லவ் பண்ணீங்களே, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆயிடுச்சுன்னா ஏன்டா என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு. அவன் சொல்கிறான், அவன் என்னே கல்யாணத்துக்கு கூப்பிடலையடா, உன்னை எப்படி கூடுவான்னு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த கீதா வேற எவனையோ கல்யாணம் பண்ணியிருக்கான்னு. இப்போ சிரிச்சிங்களா?
சாப்பிட்டாச்சு. விஜய் எங்க? விஜயும் ரங்கம் எங்கயோ வெளில போயிருக்காங்க சிதுபா. தெரில எங்க போயிருப்பான். ஏப்பா இந்த ரங்காவை என்னமோ ஸ்ரீரங்கநாதர் மாதிரி இந்த விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்கான். தினமும் அந்த ரங்காவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டாதான் இவனுக்கு நிம்மதியாவே இருக்கு. Ridiculous. அப்பா விஜய் தான் சொந்த ரகசியத்தை கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அந்த ரங்கா கிட்ட தான் போய் சொல்றான். எதுக்கு கண்ணா வீண் வம்பு? இது வீண் வம்புலப்பா. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்க போறேன், எடுக்கிறேன். ஒன்று செய் நன்று செய், அதுவும் இன்றே செய்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இந்த வீட்டுக்காக நான் ஒரு நல்லது பண்ண போறேன், அதுவும் இன்னைக்கே பண்ண போறேன். புதுசா ஏதாவது பிரச்சனையை கிளப்ப போறியா? ஏற்கனவே நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இல்லப்பா ஏய், நல்ல நாள் அதுவும் ஏன்டா அப்படி குழப்பம் பண்ற? எல்லாம் அப்செட் ஆயிடுவாங்க. யாரையும் அப்செட் பண்றதுக்காக இல்ல ராமு, இந்த வீட்டோட செட்டப்பே மாத்துறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வரட்டும். என்ன கண்ணா என்ன பேச போற? இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையப்பா, இனிமே தான் பேச போறேன். யார்கிட்ட பேச போற? எப்பவும் போல இந்த தடவை விஜய் கிட்ட இல்ல, நேரடியா அந்த ரங்காவே கேட்டு போறேன். ரங்காட்ட என்ன கேட்க போற? அவங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சொல் புத்தி இல்லாம சுய புத்தி இல்லாம எப்பவும் இந்த விஜய் அந்த ரங்கா கூட சுத்திட்டு இருக்கான்ல, இனிமே அவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. அப்படியே பேசினாலும் சண்டை தான் வரும். அதனால சாட்சிக்காரங்கிட்ட சண்டை போறதை விட சண்டைக்காரனே நேரடியா மடக்கிட்டு போறேன். நல்ல தமாஷ் வராங்க. ஒன்றும் பேசாத ப்ளீஸ், தயவு செய்து. என்ன வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹாய் ராம சார். விஜய், வெயில் காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குடும்பம் வேற எதுவுமே இல்லை. எதுக்குடா வம்பு? விட, மேலே ஒரு மாலையும் போட்டு கையில் ஒரு பூச்செண்டை கொடுத்துருவாங்க, மாப்பிள்ளைக்கு அதை எங்க வச்சுக்கணும்னு தெரியாது. ஒரு நிமிஷம். என்ன? நான் கொஞ்சம் பேசணும். பேசு. உங்ககிட்ட இல்லை, ரங்கா கிட்ட. ரங்கா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? இது பார், அவர் உனக்கு மட்டும் மாப்பிள்ளை இல்லை, எனக்கும் மாப்பிள்ளை தான். ஸோ ப்ளீஸ் ரங்கா, மண்டபத்தை எல்லாம் காலி பண்ணியாச்சாப்பா. சரி சரி, அவர் ஏதோ பேசணுங்கிறார், அதை பற்றி அப்புறம். மாப்பிள்ளை மூணு எப்போ வருவாங்க? நம்ம வீட்டுக்கு தானே வராங்க. சாந்தி மூத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். ரபு ப்ளீஸ், கண்ணன் சார், என்கிட்ட பேசுறது தானே அவ்வளோ பெரிய விஷயமா? ஏதோ யாகம் வளர்க்குற மாதிரி செய்றீங்க, என்ன சொல்லுங்க? இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்க? அதான பார்த்தேன், ரொம்ப நேரமா அமைதியா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொன்ன கண்ணு? தினம் ஒரு பிரச்சனை பண்றதுதானே இப்பெல்லாம் சாருக்கு தொழில போச்சு. விஜய் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசல, தெரிஞ்சதுல தலையிடாத. ஏய், என்ன எப்படி இல்லை தலையிடாம இருக்க சொல்ற? விஜய் கொஞ்சம் நேரம் சும்மா இருப்பா. கண்ணன் சார் என்கிட்ட தானே பேசணுங்கிறாரு, நானே அவருக்கு பதில் சொல்கிறேன். அம்மா இதில் யாரும் தலையிட வேண்டாம், அதான் எல்லாருக்கும் நல்லது. ராஜி நீ போம்மா. சார் என்ன சொல்லுங்க? இந்த வீட்டுக்கு என்ன காரணம் சொல்லி வந்தீங்க? காரணம் இருங்க. ஏய், என்ன முட்டாள்தனமான கேள்வி இது? விஜய், இது என் வீடு சார், அதான் அலைகள் மெகா தொடர் இனி தினமும் இரண்டு எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.